இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா குடல் அலர்ஜி நோய். எந்த எல்லா வயசு இருக்கிறவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வர்றதுக்கான மேஜர் ரீசன் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள். நம்ம சாப்பிட்ற பொருள்ல எந்தெந்த பொருள்ல இந்த ஃபோட் மாப்புன்றது அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போறது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். தமிழ்ல இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா குடல் அலர்ஜி நோய். இது மொத்தமா நாலு வகைப்படும். சில பேத்துக்கு வயிறுல வலியோட வரலாம், சில பேத்துக்கு பேதி மூலியமா காணப்படும், சில பேத்துக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கலாம், சில பேத்துக்கு இது இந்த மூணு கலந்துமே வரலாம். இந்த மாதிரி இது நாலு வகைப்படும். இது சின்ன வயசுல இருந்து பெரிய வயசானவங்க எந்த எல்லா வயசு இருக்கிறவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வர்றதுக்கான மேஜர் ரீசன் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள். சில குடல்ல இருக்கக்கூடிய மைக்ரோபயோம் சொல்லக்கூடிய மாற்றங்கள்னால வரக்கூடிய விளைவு தான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கக்கூடிய ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சில பாலியால்ஸ்ன்னு சொல்லுவோம், மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சாக்கரைட்ஸ்னால வரக்கூடிய பின் விளைவுகள் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். அதுக்கு ஃபாட்மேப் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்ட். இந்த ஃபாட்மேப் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் காஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள். இது என்னென்ன, நம்ம சாப்பிட்ற பொருளில் எந்தெந்த பொருளில் இந்த ஃபாட்மேப்ன்றது அதிகமாக இருக்குது? ஆப்பிள்ஸ், பியர்ஸ், அடுத்தது மேஜராக நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவர், கேபேஜ், கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, டீ, கோலா, அப்படின்னா மஷ்ரூம் மேஜராக சாப்பிடக்கூடிய மஷ்ரூமில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பொருள்லாம் நம்ம மேஜராக இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணும். என்ன பிரச்சனை வந்தால் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். யூஸ்வலாக இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் ஆரம்பித்து ஒரு 2-3 months கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு அடுத்து 6 months, 4 சில பேர்த்துக்கு வருஷ கணக்கில் இருக்கும். யூஸ்வலாக எப்போ போய் நம்ம டாக்டரை பார்க்கணும்? இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வெயிட் லாஸ், மோஷன் கருப்பாக போகிறது, ரத்த வாந்தி இருக்கிறது, வயிறு வலி, தீவிரமான வயிறு வலி இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்ரண்ட் முதல்ல போய் டாக்டரை பார்த்து எண்டோஸ்கோபி பண்ணணும். இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு 3-6 months வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நான் சொன்ன இந்த மித்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐட்டங்களை அவாய்ட் பண்ணி நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. சோ மெனி ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள் இப்போ ஒவ்வொன்றுக்கும், அப்டாமன் கிராம்பிங் பெயினாக இருக்கட்டும், டயரியாவாக இருக்கட்டும், கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், டயட் மாடிஃபிகேஷனோட ட்ரக்ஸ் சேர்த்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டயட் அண்ட் ட்ரக்ஸ் மாடிஃபிகேஷன் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். நன்றி.